நீல்லாத நாளல்ல நாளாகுமா நீல்லாத வாழ்வல்ல வாழ்வாகுமா 24 சங்கீதம் 8வது வசனம் யார் இந்த மகிமையின் ராஜா அவர் வல்லமையும் பராக்கிரமமும் உள்ள கர்த்தர் அவர் யுத்தத்தில் பராக்கிரமமும் உள்ள கர்த்தராமே பாத்தீங்களா அப்ப அவர் நமக்காக வழக்காடினால் யுத்தம் பண்ணினால் எந்த யுத்தத்தில அவர் தோத்ததே இல்ல ஹalleluya அதனால தான் யோசுவாவுக்கு முன்பாக சேனையின் அதிபதியா வந்து நிக்கிறார் அவர் யோசுவா 5ஆம் அதிகாரம் 13 முதல் 15 வசனத்தை வாசித்து பாத்தீங்கன்னா சேனையின் அதிபதியாக இயேசு வந்து நிக்கிறார் அவரை அப்படி நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் சேனையின் அதிபதியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் நாம் அவரை யோசுவாவின் காலத்துல கண்ட அந்த சேனையின் அதிபதியாக நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது எல்லா யுத்தத்திலையும் நமக்கு வெற்றி உண்டு ஆமென் பாருங்க அப்ப சேனையின் அதிபதியாக இயேசு வந்து நின்றார் யோசுவா யுத்தமே பண்ணல இல்லீங்களா எரிகோவில இவங்க பண்ணல யுத்தம் இவங்க பட்டயத்தை கொண்டு ஈட்டி கொண்டு யுத்தமே பண்ணல அங்க பட்டயத்துக்கு ஈட்டிக்கும் வேலையும் இல்ல ஒரே ஒரு தோத்திரம் தான் அத்தனை பெரிய மதில் விழுந்ததுன்னா தோத்திரம் பண்ண உடனே ஆண்டவர் தமது காலால இடிச்சே தள்ளிட்டார் அல்லேலூயா அவர் எதையும் செய்வாருங்க ஊதனாரு செங்கல் ரெண்டா பழந்துருச்சு உதச்சாரு எல்லா அலங்கள்லாம் பஸ்மம் ஆயிருச்சு அவர் எதையும் செய்ய வல்லவர் ஆமே உண்டாக கடவுதுன்னா உண்டாயிடும் ஹல்லேலூயா ஆக சமுத்திரத்தை குலுக்குகிற தெய்வம் அதே நேரத்துல இறையாதே அமைதலா இருந்து அடங்கவும் செய்யும் பாருங்க சேனையின் அதிபதியாய் வந்தார் யுத்தமே பண்ணல யோசுவா சுத்தி வந்து தோத்திரம் பண்ணி வெற்றி ஹல்லேலூயா அதுதான் பக்தன் தாவீதுடைய கான்செப்ட் சவுலே நீ யுத்தம் பண்ணவர் வா பார்க்கலாம் யுத்தத்துக்கு நான் தயார் ஆனால் நான் அல்ல யுத்தம் கர்த்தருடையதே ஹல்லேலூயா அப்படி பக்தன் தாவீது ஆண்டவரை சார்ந்து கொண்ட ஒரு தேவ மனுஷையா அதனால தாவீது கர்த்தர் கடைசி வரலாம் கைவிடவே இல்லை எல்லா யுத்தத்திலும் வெற்றி ஆவிக்கு யுத்தமா இருக்கட்டும் ஆக உண்மையான யுத்தமா இருக்கட்டும் எல்லா யுத்தத்திலும் கர்த்தர் தாவீதுக்கு வெற்றி கொடுத்தார் மிகப்பெரிய வெற்றி வீரன் தாவீது ஹல்லேலூயா ஆக நம்ம ஆண்டவர் யுத்தத்தில் வல்லவரா இருக்கிறார் சேனையின் அதிபதியா இருக்கிறார் அதனால யுத்தம் கர்த்தருடையது தேவ பிள்ளைகள் நாம் யுத்தம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஆண்டவரை சார்ந்து கொண்டால் யுத்தத்தில் வல்லவராகிய தெய்வம் நமக்காக யுத்தம் பண்ணி இந்த யுத்தத்தில் மிகப்பெரிய வெற்றியை கர்த்தர் கொடுப்பார் ஹல்லேலூயா ஆமென்